இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியாவை உலக அறிவாற்றல் மிகுந்த நாடாக மாற்றுவதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இந்த தேசிய நோக்கங்களை அடைவதற்கு ரூர்கேலாவில் உள்ள என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என அவர் தெரிவித்துள்ளார். ரூர்கேலா தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் பல்கலைக்கழகங்களுக்கு என சமூக பொறுப்புணர்வு உள்ளது என்று கூறினார். இதன் அடிப்படையில் உன்னத பாரத இயக்கத்தின் ஒரு பகுதியாக ரூர்கேலா என்ஐடி 5 கிராமங்களை தத்தெடுத்திருப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக அவர் கூறினார். I advise you to never judge your success only in terms of material gains. You don't have to limit yourself by pressures of conventional notions of success and societal pressures. You need to figure out what you really want to do in your life. Choose to do what gives you satisfaction and meaningfulness. Do what takes you closer to your aspirations. Do what makes your families proud of you. சுதந்திரத்திற்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டமைப்பதில் ஒடிஷா மாநிலம் பங்கேற்றுள்ளதாக கூறிய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய உருக்கு ஆலையை நாட்டிற்கு முதலாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அர்ப்பணித்ததை சுட்டிக்காட்டினார். கிழக்கு இந்தியாவில் அரசுக்கு சொந்தமான நாட்டின் 2வது தொழில்நுட்ப நிறுவனமாக ரூர்கேலா என்ஐடி திகழ்கிறது என்று தெரிவித்த அவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் இந்த நிறுவனம் சிறப்பான பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களது வெற்றிகளை பொருளாதார ரீதியாக மதிப்பிடாமல் நாட்டிற்கு உண்மையில் எது தேவையோ அதை கொடுப்பதில் மதிப்பிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.